Gurubhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha. Guru Sakshat Param Brahma Tasmai Sri Gurave Namaha. Shruti Smruti Purananam Alayam Karunalayam. Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram. Jnanam Mona Prapti in Barhal. Maunam Yendru in the Monathai Chulhiro. ஆங்கிலத்திலே கூட சைலன்ஸ் இஸ் கோல்டன் என்பார்கள். மௌனத்தை பற்றி மகா சுவாமியின் தெய்வீக குரல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா? மௌனத்தை பற்றி குரல் சொல்கிறதா? ஆமாம், மகா சுவாமி சொல்லாத விஷயமே இல்லை இல்லையா? மௌனத்தை பற்றி என்ன சொல்கிறார்? அதற்கு முன்பாக மகாஸ்வாமியிடத்தில் வந்த ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு அவர் கொடுத்த விடை, அதை கொஞ்சம் பார்க்கலாமா? ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்தவர்கள் நிர்வாகிகள் பெரியவரிடம் வந்தார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கை வினோதமானது. பெரியவா, பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நாட்களாக பிரேயர் செஷன், அசம்பிளியில் பிரேயர் என்பது உண்டு. ஆனால் சமீப காலமாக, சில ஆண்டுகளாக, இந்த பிரேயரில் என்னென்ன பாடல்களை ஸ்லோகங்களை எல்லாம் வைத்து பிரேயர் செய்கிறோமோ அதை பற்றி ஆங்காங்கே சின்ன சின்ன சர்ச்சைகள், பெற்றோர்கள் சில பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். அதனால் என்ன செய்யலாம் பெரியவா என்று கேட்டார்கள். மெல்ல புன்சிரித்து கொண்டே அவர்களை பார்த்த பெரியவா இன்னொரு கேள்வியை கேட்டார். எவ்வளவு நேரம் இந்த பிரேயர் வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் வைத்து கொள்ளலாம், மேக்சிமம் 10 நிமிஷம். பெரியவா ரொம்ப சுலபமாக ஒரு வழியை சொன்னார். ஒவ்வொரு சம்பிரதாயத்திலே இருந்தும், சைவம் வைணவம் இப்படியெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு சம்பிரதாயம் தவிர, வேற்று சமயங்களாக இருக்கிற இஸ்லாமியம் கிறித்தவம் இந்த முறைகள் இவற்றிலிருந்தெல்லாம் ஒவ்வொரு பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த பாடல்கள் எல்லாவற்றையும் பிரேயரில் யாராவது பாடட்டும் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக ஒன்று சொன்னார். ஒரு 2 நிமிஷம் இதில் அவரவர்கள் சைலண்டாக பிரேயர் பண்ண வேண்டும் என்று விட்டுவிடுங்கள் என்றார். அந்த குழந்தைகள் அவரவர்கள் மனதிற்குள் மௌனமாக வழிபாடு செய்ய வேண்டும், சைலண்ட் பிரேயர் என்றார். அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகிகள் புறப்பட்டு போன பின்னர் அந்த தெய்வத்தினுடைய தெய்வீக குரல் தொடர்ந்தது. அதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். ஆதிசங்கர பகவத் பாதர் முக்திக்கான வழி, மோட்சத்திற்கான வழி என்பதில் ஒரு சுலபமான வழியை காட்டுவார். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல சித்தி, நிச்சல சித்தி ஜீவன் முக்தி என்று வழி சொல்வார். இந்த சத்சங்கத்வே நிச்சங்கத்வம் என்ன அது? நம்முடைய மனத்தில் எத்தனையோ சலனங்கள், எத்தனையோ கேள்விகள், கவலைகள், சங்கடங்கள். தனியாக உட்கார்ந்திருக்கும் போது பார்த்திருக்கிறோம், நம்மை அறியாமல் இந்த கேள்விகளெல்லாம் வந்து முன்னாலே நாட்டியமாடும். சில நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று ஒரு தீர்வை கூட கண்டிருப்போம். ஆனால் அந்த தீர்வை, இதுதான் சொல்யூஷன் என்று தீர்மானித்துவிட்டு அந்த தீர்வை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்பதையும் எண்ணி பார்த்துவிட்டு அதற்கு பின்னர் எதேச்சையாக ஒரு 4-5 நிமிஷங்கள் நமக்கு ஃப்ரீ டைம் என்று சொல்கிறோமே, அந்த டைம் கிடைக்கும் என்றால் அந்த 4-5 நிமிஷங்களுக்குள் இந்த சொல்யூஷன் கரெக்டா, இதை இப்படி செய்தால் இப்படி வருமா, அப்படி செய்தால் வேறு மாதிரி போய்விடுமோ, இதனால் என்ன பாதிப்பு வருமோ
இதே மாதிரி தான் முடிவெடுக்க வேண்டுமா, இல்லை வேறு விதமாக முடிவெடுக்கலாமா, இப்படியெல்லாம் போட்டு மனம் அலைபாயும். மனம் குழப்புகிற குழப்பலில் என்ன செய்கிறோம் என்பதே நமக்கு புரியாது. மனித மனத்தினுடைய ஸ்வபாவம் இதுதான், விதவிதமாக சிந்திக்கும், தான் சிந்தித்ததை தானே போட்டு மறுக்கும், தானே இந்த பக்கம் அந்த பக்கம் பட்டி மண்டபம் நடத்தும். இந்த மனம் கட்டுப்பட வேண்டுமென்றால் ஒரு முக்கியமான வழி, நான்கைந்து பேரோடு சேர்ந்து இருப்பது. ஏன்? அந்த நான்கைந்து பேர் வேறு எதையோ பேசும்போது நம்மை அறியாமல் நாம் எதை எண்ணிக்கொண்டிருந்தோமோ அதிலே இருந்து நம்முடைய சிந்தனை அந்த இடத்திற்கு போகும். சிறிது நேரம் கழித்து அந்த சங்கடத்திலே இருந்து விடுபட்டு இந்த மனம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்போது இப்படி நான்கைந்து பேர் கூட்டமாக இருக்கும்போது அந்த நான்கைந்து பேரும் கடவுளை பற்றி சிந்திக்கிறார்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அதற்குள்ளே இருப்பவரின் சிந்தனையும் கடவுளை பற்றி போகும். அப்படியானால் கடவுளை பற்றி சிந்திப்பார்கள், அதனாலே தான் சத்சங்கத்வே நித்சங்கத்வம் என்று சொன்னாரா என்று கேட்கலாம். பெரிய பெரியவா இதிலே இருக்கிற சூட்சுமத்தை அடையாளம் காட்டினார்கள். சத்சங்கத்வே நிசங்கத்வம். சத்சங்கத்வே என்று சொல்லும்போது சத்சங்கம் என்றால் கூட்டு இல்லையா, சங்கம் இருப்பது என்று என்பது கூட்டமாக இருப்பது, கூட்டாக இருப்பது. நிச்சங்கம் என்றால் கூட்டம் இல்லாமல் இருப்பது, தனிமைதானே. சத்சங்கம் எப்படி தனிமையில் கொண்டு போய்விடும் என்றால் சிந்தனையை அது ஒருமுகப்படுத்தி சிந்தனை இல்லாத நிலைக்கு கொண்டு வரும். கூட யாருமே இல்லை, சங்கம் என்றால் கூட்டம், சத்சங்கம் என்றால் நல்ல கூட்டம், நிச்சங்கம் என்றால் கூட்டம் இல்லை என்கிற நிலை. கூட்டம் இல்லை என்றால் ஃபிசிக்கலாக நம் பக்கத்தில் யாரோ இல்லை என்பதல்ல. ஃபிசிக்கலாக யாராவது பக்கத்திலே இருந்தால் கூட இந்த மனம் இன்டராக்ட் பண்ணுவதற்கு எதையும் சிந்திக்காமல் தானே தனக்குள்ளே ஏதோ நான்கைந்து பேர் இருப்பதைப் போல தனித்தனியாக வந்து நின்று பேசிக்கொள்ளாமல் அந்த சிந்தனைகள் இல்லாமல் இருக்கிற நிலைதான் நிச்சங்கம். அதை பெரியவா அவருடைய ஸ்டைலில் சொன்னார், காட் தாட் வில் லீட் டு நோ தாட். கூட்டுறவு உறவே இல்லாத நிலைக்கு கொண்டு போய் நம்மை விட்டுவிடும். அது எப்படி? இந்த மனம் எதெதையோ போட்டு குழப்ப பக்கத்திலே இருப்பவர்களெல்லாம் தெய்வத்தை பற்றியே சொல்லி கொண்டிருக்க அந்த தெய்வ எண்ணத்தில் ஈடுபட்டு அவரவர்களுக்கு இருக்கிற இஷ்ட தெய்வத்தையே மனத்திற்குள்ளே தியானித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பின்னர் இந்த பரம்பொருள் எதை செய்தாலும் சம்மதம் என்கிற நிலைக்கு வரும்போது இது சரியா இது தப்பா, இங்கே போகலாமா அங்கே போகக்கூடாதா, இவர்களோடு பேசலாமா இவர்களால் நமக்கு ஆபத்தா, இந்த எண்ணங்களெல்லாம் முழுமையாக விடுபட்டு போய்விடும். அதனாலே தான் இந்த மௌன நிலை சத்சங்கம் வழியாக தியானித்து தியானத்தின் பின்னால் வரக்கூடிய அந்த மௌன நிலை அது ஞானத்தை தரும் என்று நம்முடைய வேதங்களும் சாத்திரங்களும் சொல்கின்றன. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த மௌனத்தை பற்றி சொல்லும்போது பெரியவா இதற்கு முத்தாய்ப்பாக சொன்னது தான் விசேஷம். இந்த மௌனம் நம்மையே நாம் டெஸ்ட் பண்ணி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்றார். அது எப்படி? அதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். பல நேரங்களில் பெரியவா வந்து ஓரிடத்தில் தங்கி பூஜை செய்யும் போது அந்த பூஜை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே குழுமியிருக்கிற பக்தர்கள் பூஜையை பார்த்து கொண்டிருப்பார்கள், சில பேர் மனத்திற்குள்ளே ஜபம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இது என்னாகும், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும், நீண்ட நேரம் ஆகும்போது அவர்கள் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது என்று நினைப்பார்கள். அப்போது அவர்கள் பாட்டு பாட ஆரம்பிப்பார்கள், பஜனை செய்ய ஆரம்பிப்பார்கள். அது மற்றவர்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் ஆகி இன்னொரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கும். எனவே சில பேர் என்ன செய்வார்கள், சைலன்ஸ் ப்ளீஸ் என்று எழுதி போடுவார்கள். இதையெல்லாம் சுட்டி காட்டிவிட்டு பெரியவா சொன்னார், இந்த சைலன்ஸ் ப்ளீஸ் என்று எழுதி போட்டதை வேண்டாம் என்று நான் சொன்னேன். எதற்கு தெரியுமா?
அவர்களெல்லாம் அப்படி ஏதோ பாட்டு பாடிக்கொண்டு பஜனை செய்து கொண்டு ஏன் சில நேரங்களில் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கும் போது பூஜையில் முழுக்க கவனம் செலுத்தி எந்த விதத்திலேயும் அவர்களுடைய சத்தத்தினால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பூஜை செய்ய முடிகிறதா என்று என்னை நானே டெஸ்ட் செய்து கொண்டேன். சொல்பவர் யார் பாருங்கள், எப்பேற்பட்ட குரு. ஆனால் முதலில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்கிற அற்புதமான அந்த உயர்ந்த மேன்மை நிலையிலே இருந்து இதை பெரிய பெரியவா சொன்னார்கள். அவர் காட்டியிருக்கக்கூடிய பாதை ஞானம், மோன பிராப்தி இல்லையா? நாமும் அப்படி சும்மா இருந்து மௌனத்தில் திளைத்து பார்க்கலாமா? வாருங்கள்.